நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்ற பதிவில் திருநள்ளாற்றின் தல வரலாற்றினை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். இன்றைய பதிவில் திருநள்ளாற்றில் வீட்டிலிருந்து அருள் புரியக்கூடிய சனி பகவான் குறித்த அரிய பல தகவல்களை நாம் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். முதலில் திருநள்ளாற்றிற்கு சனி பகவான் வருவதற்கு காரணமான நலசரிதத்தை அறிந்து கொண்டு பின்னர் சனி பகவான் குறித்த அறியப்படாத பல தகவல்களை அறிந்து கொள்ளலாம். சனி தோஷத்தை போக்கக்கூடிய நலசரிதத்தை சுருக்கமாக அறிந்து கொண்டு பதிவிற்குள் செல்வோம், வாருங்கள். வியாச மகரிஷி இயற்றிய மகாபாரதத்தின் வனப்பருவத்தில் சூதாட்டத்தில் தோற்ற பாண்டவர்கள் வனத்தில் இருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களை சந்தித்து ஆறுதல் கூறிய பிரகஸ்தவ முனிவர் பாண்டவர்களுக்கு நலபுராணம் என்னும் நலதமயந்தியின் சரித்திரத்தை சொல்லியிருக்கிறார். இதிலிருந்து மகாபாரத காலத்திற்கு முந்தையது நலதமயந்தி சரித்திரம் என்பது புலனாகிறது. நிடத நாட்டை வீரசேனன் என்னும் மன்னன் ஆண்டு வந்தார். அவருடைய மகன் நலன் நலமகராஜன் ஒரு நாள் தன் அரண்மனை நந்தவனத்தில் அழகிய சில அன்னப்பறவைகளை காண்கிறார். அன்னப்பறவைகளின் அழகை கண்டு வியந்து போன அவர் அவற்றில் ஒன்றை பிடிக்கிறார். அன்னம் தன்னை விட்டு விடுமாறு நலமகராஜரிடம் கெஞ்சுகிறது. அன்னத்தை கண்டு பரிதாபம் அடைந்த நலமகராஜன் அதை விடுவிக்கிறார். செய்நன்றி மறவாத அன்னம் அவருக்கு நன்மையளிக்க வேண்டி தமயந்தி என்னும் இளவரசியின் அழகை குறித்து விவரிக்கிறது. அரசே, உன் அழகுக்கும் அறிவுக்கும் ஏற்புடையவள் விதர்ப்ப தேசத்தை ஆண்டு வரும் பீமசேனனின் மகள் தமயந்திதான். அவள் அழகும் பொலிவும் நால்வகை குணங்களும் ஒருங்கே கொண்டவள். உனக்காக அவளிடம் தூது சென்று வருகிறேன் என்றது. நலனும் அதற்கு சம்மதிக்க அன்னம் பறந்து சென்று விதர்ப்ப தேசத்தை அடைகிறது. அங்கு தமயந்தியை தனிமையில் சந்தித்து நலமகராஜனுடைய அழகை குறித்தும் பெருமைகளை குறித்தும் அன்னம் வர்ணிக்கிறது. நிடர தேசத்தில் நலன் என்ற மன்னர் இருக்கிறார். அவர் அஸ்வினி குமாரர்களுக்கு நிகரான அழகினை கொண்டவர். மனிதர்களில் அவருக்கு நிகரான அழகினை கொண்டவர் ஒருவரும் இல்லை. சத்தியம் தவறாத அவர் அழகில் மன்மதன். நீ அவருக்கு மனைவியானால் உன் பிறவியும் அழகும் பயன்பெறும் என பலவாறாக வர்ணிக்கிறது. நலமகராஜனை பற்றி அன்னம் கூறுவதை கேட்டு தமயந்தியும் நலன் மீது மையல் கொண்டாள். இப்படியாக நலமகராஜனும் தமயந்தியும் ஒருவர் மீது ஒருவர் காதல் கொண்டனர். இந்நிலையில் தமயந்திக்கு சுயம்வர ஏற்பாடு செய்யப்பட்டது. சுயம்வரத்திற்கு நலன் உட்பட மண்ணுலக மன்னர்களும் விண்ணுலக தேவர்களும் ஒருங்கே வந்தனர். நலன் மீது தமயந்தி கொண்ட காதலை ஏற்கனவே அறிந்திருந்த தேவர்கள் அவளது கண்களுக்கு நலனாகவே காட்சி தந்தனர். தன் முன்பாக இத்தனை நலன்கள் இருப்பதைக் கண்டு தமயந்தி திகைத்து போனாள். இவர்களில் உண்மையான நலமகராஜனை எப்படி கண்டறிவது என்று அம்பிகையை தியானித்தாள். தேவர்களின் கண்கள் இமைக்காது, அவர்கள் சூடும் மாலை வாடாது என்பதை தமயந்தி அறிந்து கொண்டாள். பின்னர் உண்மையான நலமகராஜனை கண்டறிந்து அவருக்கே மணமாலை சூட்டினாள். அவர்களின் இனிமையான இல்லற வாழ்விற்கு சான்றாக இரு குழந்தைகள் பிறந்தனர். இதற்கிடையில் நலமகராஜன் மீது கோபமும் பொறாமையும் கொண்ட தேவர்கள் சனீஸ்வரனிடம் சென்று நலமகராஜனை துன்புறுத்த வற்புறுத்தினார்கள். ஒருமுறை கோவிலுக்கு சென்ற நலமகராஜன் தனது கால்களை சரியாக கழுவி கொள்ளாமல் சென்றார். இந்த தவறை பயன்படுத்தி சனீஸ்வரன் நலனை 7.5 ஆண்டுகள் பிடித்தார். இதனால் தமயந்தியின் சொல் பேச்சையும் மீறி நலமகராஜன் புஷ்கரனோடு சூதாடி தனது நாட்டை இழந்து கானகத்திற்கு சென்றார். தனது பிள்ளைகள் வனத்தில் தம்மோடு கல்லிலும் முள்ளிலும் கஷ்டப்படாதிருக்க அவர்களை தனது தந்தையிடம் அனுப்பி வைத்தாள் தமயந்தி. நலமகராஜன் தமயந்தியை பலமுறை கெஞ்சி கேட்டும் அவள் அவளது தந்தையிடம் செல்ல மறுக்கிறாள். வேறு வழியின்றி மனைவியோடு காட்டிற்கு சென்றார் நலமகராஜன். நலனும் தமயந்தியும் கானகத்தில் யாத்திரையை தொடர்கின்றனர். உணவும் ஓய்வும் கிடைக்காமல் பல நாட்கள் தவிக்கின்றனர். தன்னை நம்பி வந்த தமயந்தி உணவின்றி துன்பப்படுவதை எண்ணி நலமகராஜன் செய்வதறியாது பரிதவித்தார். ஒரு நாள் சில பறவைகள் தம் அருகே அமர்ந்திருப்பதையும் அவற்றின் சிறகுகள் பொன் போல மிளிர்வதையும் நலமகராஜன் கண்டார். இவற்றின் சிறகுகளை விற்றால் பணம் பெறலாம் என எண்ணினார் நலமகராஜன். எனவே அவற்றை பிடிக்க தன் இடையில் உடுத்தி இருந்த ஒற்றை ஆடையையும் வீச அப்பறவைகளோ ஆடையோடு பறந்து போகின்றன. வேறு வழி இல்லாமல் தமயந்தியின் ஆடையின் ஒரு பகுதியை நலமகராஜன் உடுத்திக் கொள்கிறார். பசியாலும் தாகத்தாலும் பீடிக்கப்பட்ட இருவரும் ஒரு பாழடைந்த சத்திரத்தை அடைந்தனர். அங்கு சோர்வுற்றிருந்த தமயந்தி ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றாள்.
துக்கம் சோகம் முதலியவற்றால் உறக்கமின்றி தவித்த நலமகராஜன் விழித்தெழுந்தார். தமயந்தியுடன் தான் உடனிருக்கும் வரை அவள் தன்னை நீங்கி செல்ல மாட்டாள் என எண்ணுகிறார். பின்னர் தமயந்தி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபொழுது பரமேஸ்வரன் மீது பாரத்தை போட்டுவிட்டு நள்ளிரவில் நடுக்காட்டிலேயே தமயந்தியை தனிமையில் விட்டுவிட்டு செல்கிறார். அடுத்த நாள் விழித்தெழும் தமயந்தி நலமகராஜனை காணாமல் பரிதவிக்கிறாள். பித்து பிடித்தவள் போல கானகத்தில் தனது கணவனை தேடி அலைந்து கொண்டிருந்தவள் அருகில் இருந்த கொடிய மலைப்பாம்பையும் கவனிக்காமல் அதன் அருகே சென்றாள். துயரத்தில் மூழ்கியிருந்த தமயந்திக்கு பாம்பு அருகில் இருந்தது கூட தெரியவில்லை. பசியோடு இருந்த மலைப்பாம்பு அவளை விழுங்க ஆரம்பித்தது. அந்த சமயத்தில் கூட தன்னை பற்றி கவலை ஏதுமின்றி தன்னுடைய பதியான நலமகராஜன் தனிமையில் எப்படி வசிப்பார் என கவலை கொண்டாள். வேதனையோடு கூக்குரலிட்டாள் தமயந்தி. தமயந்தியின் அலறல் சத்தத்தை கேட்ட வேடுவன் ஒருவன் ஓடி வந்து அம்பெய்தி பாம்பை கொன்று தமயந்தியை காப்பாற்றுகிறான். ஆனால் அவ்வேடுவனே அவளை தனது இச்சைக்கு இரையாக்க நினைத்தான். தமயந்தி எவ்வளவு எடுத்து கூறியும் அவள் வார்த்தைகளை அவன் செவிகள் செவிமடுக்கவில்லை. வேறு வழியின்றி தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேடுவனை சபிக்கிறாள் தமயந்தி. தமயந்தியின் சாபம் வேடுவனை பஸ்பமாக்குகிறது. பிறகு கானகத்தில் சென்று கொண்டிருந்த வணிகர் குழு காட்டில் சுற்றி கொண்டிருந்த தமயந்தியை சேதி நாட்டிற்கு அழைத்து செல்கிறது. சேதி நாட்டின் ராஜமாதாவிடம் அடைக்கலம் பெற்ற தமயந்தி பணிப்பெண்ணாக பணியில் சேர்ந்தாள். நலமகாராஜனோ தனது அன்பிற்குரிய குழந்தைகளையும் மனைவியையும் பிரிந்து சொல்லண்ணா துயருக்கு உள்ளாகியிருந்தார். மனதை ஒருவாறாக தேற்றிக் கொண்டு கானகத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது காட்டுத்தீயில் சிக்கியிருந்த கார்கோடகன் என்ற நாகம் தன்னை காப்பாற்றுமாறு நலமகராஜனிடம் கெஞ்சியது. கார்கோடகனை நலமகராஜன் தீயிலிருந்து காப்பாற்றி உதவி செய்தார். ஆனால் கார்கோடகனோ நலமகராஜனை தீண்ட அவரது உடல் கருப்பாகி குள்ள உருவம் பெற்று அழகையும் இழந்தார். இதனால் வருத்தமுற்ற நலமகராஜனிடம் கார்கோடகன், உனக்கு உதவி செய்யவே உன்னை தீண்டினேன் என கூறி ரிதுபர்ண மகாராஜாவிடம் செல்ல வலியுறுத்தியது. மேலும் ரிதுபர்ண மகாராஜாவிடம் உன்னுடைய சமையல்கலை மற்றும் அஸ்வசாஸ்திர வித்தையை குறித்து விளக்கி பணியில் சேர்ந்து கொள். அவரிடம் இருந்து தகுந்த நேரம் வரும்பொழுது சூதாட்டக்கலையின் நுட்பங்களை அறிந்து கொள் என்றது கார்கோடகன். நலமகராஜன் மீண்டும் சுய உருவை பெறுவதற்காக ஒரு திவ்ய வஸ்திரத்தை வழங்கி இதை இப்பொழுது பயன்படுத்த வேண்டாம் என கூறி மறைந்தது. இதையடுத்து கார்கோடகனின் வழிகாட்டுதலின்படி பாகுகன் என்ற பெயரோடு நலமகராஜன் அயோத்தி சென்றார். பின்னர் அயோத்தி அரசர் ரிதுபர்ண மகாராஜாவிடம் தேரோட்டியாக பணியில் சேர்ந்தார். இதற்கிடையில் தனது அன்பிற்குரிய மகளையும் மாப்பிள்ளையையும் கண்டுபிடித்து அழைத்து வருவதற்காக பிரயாணம் செய்வதில் வல்லவர்களான அந்தணர்களின் உதவியை நாடுகிறார் பீமராஜா. சுதேவன் என்கிற அந்தனர் நலதமயந்தியை தேடி சேதி நாட்டிற்கு சென்றார். அங்கு அரண்மனையில் தமயந்தியை கண்டார். தமயந்தியை அடையாளம் கண்டுகொண்ட அவர் தமயந்தியிடம் சென்று, உனது குழந்தைகள் தாயையும் தந்தையையும் பிரிந்து ஏக்கமுற்றிருக்கின்றனர், நீ மீண்டும் அவர்களுக்காக அரண்மனைக்கு வர வேண்டும் என வேண்ட தமயந்தி கண்ணீர் வடிக்கிறாள். பிறகு நடப்பனவற்றை கண்ட ராஜமாதா தமயந்தி தனது சொந்த சகோதரியின் மகள் என்பதை அறிந்து கொண்டு அவளை கட்டி அணைத்து மகிழ்கிறாள். பிறகு தமயந்தியை அவளது சொந்த ராஜ்யத்திற்கு சகல மரியாதைகளோடு அனுப்பி வைக்கிறாள். நலமகாராஜனை பற்றி தகவல் அறியாமல் தவித்துக் கொண்டிருந்த தமயந்தி அந்தணர்களை அழைத்து நலமகாராஜனை கண்டறிய உபாயம் ஒன்றை கூறினாள். நள்ளிரவில் கானகத்தின் நடுவே மனைவியை தனிமையில் விட்டு செல்வது முறையா என கேள்வி எழுப்ப கூறி இதற்கான விடையை கண்டறிந்து வரும்படி அந்தணர்களை வழி அனுப்பி வைத்தாள் தமயந்தி. வெகு காலம் நலமகராஜனை தேடி அலைந்த பின் பர்ணாதன் என்ற அந்தனர் அரண்மனைக்கு வந்து தமயந்தியிடம் கூறலானார். தேவி, உங்களது கட்டளைப்படி நலமகாராஜனை தேடிக்கொண்டு அயோத்தி சென்றேன். அங்கு ரிதுபர்ண மகாராஜாவின் நிறைந்த சபையில் உங்களது வார்த்தைகளை நீங்கள் கூறிய விதமே கூறினேன். ஒருவரும் பதிலுரைக்கவில்லை. ஆனால் நான் புறப்படும் சமயத்தில் ரிதுபர்ணனுடைய தேரோட்டியான பாகுவன் என்பவன் என்னை தனிமையில் அழைத்து சென்று பதில் கூறலானான். பதிவிரதைகளை தர்மம் காப்பாற்றும். அத்தகைய பெண்கள் எத்தகைய துன்பமான சூழலிலும் தங்களது கற்பு நெறியை காத்துக் கொள்வர். கற்பு நெறியால் ஸ்வர்க்கத்தையும் வெற்றி காண்பர். தங்களது கணவனால் கைவிடப்பட்ட போதிலும் அவர்கள் ஒருபொழுதும் கோபம் கொள்வதில்லை. கணவன் செயலில் அவர்கள் குற்றம் காண்பதும் இல்லை என உங்களுடைய கேள்விக்கான விடையை அவன் கூறினான். ஆனால் பதிலுரைத்தவர் கரிய உருவமும் கூணுடலும் கொண்டிருக்கிறார் என்றார்.
நலமகாராஜன் அயோத்தியில் பாகுவன் வடிவில் இருப்பதை தமயந்தி அறிந்து கொண்டாள். நலமகாராஜனை மீண்டும் தன்னிடத்தில் வரவழைப்பதற்காக தனக்கு மறு சுயம்பரம் நடக்கவிருப்பதாக போலியாக அறிவிப்பு செய்தியை ரிதுபர்ண மகாராஜாவிற்கு அனுப்பி வைத்தாள் தமயந்தி. ஏனெனில் சுயம்பரத்திற்கான சுபமுகூர்த்தம் மிக குறைந்த அவகாசத்தில் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. நிர்ணயிக்கப்பட்ட மிக குறைந்த அவகாசத்தில் ரதத்தை செலுத்தி பல யோஜனை தூரத்தை கடப்பது நலமகாராஜன் ஒருவனால் மட்டுமே சாத்தியப்படும் என்பதை தமயந்தி அறிந்திருந்தாள். தமயந்தியின் மறுசுயம்பர ஓலை ரிதுபர்ண மகாராஜாவிற்கு அனுப்பப்பட்டது. இதை அறிந்த நலமகாராஜா தன்னுடைய இதயமே பிளந்தார் போல வேதனை மேலிட துக்கத்தால் துவண்டு போனார். ரிதுபர்ணர் பாகுகனிடம், அஸ்வசாஸ்திரம் தெரிந்த உன்னால் மட்டுமே என்னை குறித்த நேரத்திற்குள் சுயம்பர மண்டபத்திற்கு கொண்டு சேர்க்க முடியும் என கூறி நீதான் ரதத்தை செலுத்த வேண்டும் என்றும் கூறினார். தன் மனைவியின் திருமணத்திற்கு வேறொருவரை அழைத்து செல்லும் துர்பாக்கிய நிலைக்கு நலமகாராஜன் தள்ளப்பட்டார். இருப்பினும் தமயந்தி தன்னை வரவழைக்கவே இவ்விதம் முடிவெடுத்திருக்க கூடும், என்ன நடக்கிறது என்பதை விதர்ப்ப தேசம் சென்றால் தெரிந்து கொள்ளலாம் என மனதில் எண்ணியவாறு பாகுவனும் சம்மதம் தெரிவித்தார். சுயம்பரத்திற்கு ரிதுபர்ணர் சென்றார். அவருக்கு தேரோட்டியாக பாகுவனும் உடன் சென்றார். பாகுகன் வடிவில் இருந்த நலனுக்கு அஸ்வசாஸ்திரம் தெரிந்தபடியால் தேர் வாயு வேகத்தில் பறக்கிறது. ரிதுபர்ணர் இதுவரை காணாத வேகத்தை காண்கிறார். பாகுகனின் திறமையை கண்ட ரிதுபர்ணர் தனக்கு தெரிந்த விருட்சசாஸ்திரம் மற்றும் சூதாட்ட கலையின் நுணுக்கங்களை பாகுகனுக்கு கற்றுக் கொடுத்து அவனிடமிருந்து அஸ்வசாஸ்திர வித்தையை கற்றுக்கொள்கிறார். விருட்சசாஸ்திரம் என்பது ஒரு மரத்தை பார்த்த உடனேயே அதில் எத்தனை இலைகள், கிளைகள், காய்கள், கனிகள், பூக்கள் இருக்கின்றன என்பதை உடனடியாக அறியும் ஒரு அற்புத கணித கலையாகும். நலமகாராஜன் கணித கலையை கற்றுக்கொண்ட அதே நேரம் கார்கோடகனின் கடுமையான விஷத்தை கக்கிக் கொண்டே கலிபுருஷன் நலனுடைய உடலில் இருந்து வெளியேறினான். பாகுகன் குறித்த நேரத்திற்கு முன்னதாகவே தன்னுடைய அஸ்வசாஸ்திர வித்தையை பயன்படுத்தி விதர்ப்ப தேசம் வந்து சேர்ந்தார். ஆனால் அங்கோ திருமணத்திற்கான எந்த அலங்காரமும் செய்யப்படவில்லை. இதை கண்ட ரிதுபர்ண மகாராஜா தனக்கு தவறான செய்தி வந்திருக்க கூடும் என எண்ணினார். இருப்பினும் விருந்தாளியாக அரண்மனையில் தங்கினார். பாகுகனை உண்மையான நலமகாராஜன் என்பதை தமயந்தி அடுத்தடுத்த சில சோதனைகள் மூலம் அறிந்து கொண்டாள். தனது பணிப்பெண்ணான கேசினி மூலம் தனது குழந்தைகளை பாகுகனிடம் அனுப்பி அவனது செய்கையை கவனிக்கிறாள் தமயந்தி. தனது பிள்ளைகளை கண்ட நலன் அவர்களை கட்டி அணைத்து கண்ணீர் வடிக்கிறார். அதன் பிறகு பாகுகனின் செய்கைகளை தமயந்தி தொடர்ந்து கண்காணிக்க நெருப்பும் நீரும் இன்றி பாகுகன் சமையல் செய்வதை அறிந்து கொண்டாள். பிறகு தமயந்தியை நேரில் செல்கிறாள். தமயந்தியின் கிழிந்த சேலையையும் வாடிய முகத்தையும் அழுக்கடைந்த மேனியையும் கண்ட மாத்திரம் பாகுகன் துக்கத்தாலும் சோகத்தாலும் கண்ணீர் மழையில் நனைந்தான். தமயந்தி கூறலானாள், பாகுகனே, முன்பொரு சமயம் தர்மம் அறிந்த ஓர் ஆடவன் அவரது மனைவியை உறங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் தன்னந்தனியே நள்ளிரவில் நடுக்காட்டிலேயே விட்டுவிட்டு சென்றார். அவரை நீ எங்காயினும் கண்டிருக்கிறாயா என்று தழுதழுத்த குரலில் அழுதவாறே கூறினாள். களங்கமற்ற தமயந்தியின் கண்ணீர் துளிகள் நலனது உள்ளத்தை உருகச் செய்து துக்கத்தால் நிறைத்தது. நலமகாராஜன் தன்னுடைய வேதனையை அதற்கு மேலும் அடக்க முடியாமல் அழுதவாறே கூறலானார். வேண்டுமென்று அறிந்தே நான் அரசு இழக்கவில்லை, உன்னை பிரியவும் இல்லை. என்னை பிரிந்த கணம் முதல் நீ என் நினைவாய் இருப்பாய் என்பதை நான் அறிவேன். பதிவிரதைகளுக்கு எவராலும் தீங்கிழைக்க முடியாது என்பதை நான் அறிவேன். என் பொருட்டு நீ துன்புறுவதை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதன் காரணமாகவே உன்னை நீங்கி சென்றேனே ஒழிய உனக்கு துன்பம் விளைவிக்க நான் மனதளவிலும் கூட நினைத்ததில்லை. ஆனால் நீயோ என்னை துறந்து வேறொரு ஆடவனை மணாளனாக்கிக் கொள்ள எவ்விதம் துணிந்தாய் என நலமகாராஜன் தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்துகிறார். அதற்கு தமயந்தி, உங்களை வரவழைக்க நான் செய்த நாடகமே இவை அனைத்தும் என நலமகாராஜனுக்கு புரிய வைக்கிறாள். அதற்கு மேலும் தாமதம் செய்யாமல் கார்கோடகன் அளித்த திவ்ய வஸ்திரத்தை நலமகாராஜன் அணிந்து கொண்டு தன்னுடைய பழைய சுய உருவை மீண்டும் பெற்றார். பின்னர் நலனும் தமயந்தியும் மீண்டும் ஒன்றிணைந்தனர். பின்னர் பரத்வாஜ முனிவரின் வழிகாட்டுதலின்படி தர்பை பொருட்கள் நிறைந்த வனத்திற்கு வந்தார் நலமகாராஜன். அங்கு தீர்த்தம் உண்டாக்கி நீராடி சுயம்புவாக தோன்றிய லிங்கத்திற்கு பால், தயிர், பழரசம், சந்தன குழம்பு, பன்னீர்,
இளநீர், நல்லெண்ணெய் போன்றவற்றால் அபிஷேகம் செய்வித்து குங்கிலிய தூபம் காட்டி வழிபட்டார். சாதத்தில் நல்லெண்ணையும் எள் பொடியும் கலந்து நிவேதனம் செய்வித்தார். இவற்றையெல்லாம் சனி பகவான் ஒரு தூணில் மறைந்து நின்று கண்டு ரசிக்க சிவபெருமான் பிரசன்னமாகி நலமகராஜனுக்கு அருள் செய்தார். சிவபெருமானின் அருளால் சனீஸ்வரன் நலனை தனது துன்பப் பிடியிலிருந்து விடுவித்தார். பின்னர் இறைவனின் கருணையினால் இழந்த அனைத்தையும் மீண்டும் பெற்றார் நலமகராஜன். சிவபெருமானிடம் நலமகராஜன், என்னைப் போல் சனியின் தொல்லையினால் பாதிக்கப்பட்டு இங்கு வந்து வணங்கும் பக்தர்களுக்கு சனி பகவான் அருள் செய்து துன்பம் நீக்கி நலன் செய்திட வேண்டும் என வரம் வேண்டினார். இறைவனும் அவ்வாறே அருளினார். சிவபெருமானின் தண்டனைக்கு பயந்து வாசலிலேயே நின்று கொண்டிருந்த சனி பகவானை நோக்கி சிவபெருமான் இங்கேயே நில் என்றார். எனவே சிவபெருமானின் ஆணைப்படி இதே தலத்தில் சனி பகவான் கோபுரத்தின் இடப்புறம் கிழக்கு நோக்கியவாறு நின்று அருள்பாலிக்க துவங்கினார். தன்னால் மிகவும் துன்பப்பட்ட நலனிடம் சனி பகவான், சோதனை காலத்திலும் இருந்த நலவேந்தே, வேண்டிய வரம் கேள் என்றார். உடனே நலமகராஜன் தனக்காக எதையும் கேட்காமல் உலக மக்களின் நன்மைக்காக வரத்தை வேண்டினார். சனி பகவானே, நான் பட்ட துன்பம் யாருக்கும் ஏற்படக்கூடாது. என் மனைவி பட்ட துன்பமும் எந்த ஒரு பெண்ணிற்கும் ஏற்படக்கூடாது. வருங்காலத்தில் எனது சரிதத்தை படிப்பவர்களுக்கு உங்களால் எவ்விதமான துன்பமும் வரக்கூடாது என்ற வரத்தை கேட்டார். அதற்கு சனி பகவானும், நலமகராஜனே, உன்னுடைய கதையை கேட்போரையும் படிப்போரையும் நான் துன்புறுத்த மாட்டேன் என்ற வரத்தை அளித்ததாக கூறப்படுகிறது. எனவே சனி பாதிப்பு உள்ளவர்கள் நலபுராணம் பாராயணம் செய்து திருநள்ளாறு திருத்தலத்தில் வழிபடுவதன் மூலம் சனியால் உண்டாகும் அனைத்து விதமான தோஷங்களின் தாக்கங்களில் இருந்தும் நம்மை தற்காத்துக் கொள்ளலாம். சனியின் பிடியிலிருந்து விடுபட்ட நலமகராஜன் திருக்கோவில் நிர்மாணித்து தன் பெயரில் தீர்த்தம் அமைத்து மகுடாகமத்தில் உள்ளபடி பூசை, திருவிழா முதலியவற்றை நடத்தினார். வைகாசி மாத புனர்பூச நாளில் கொடி ஏற்றி தேர் திருவிழா நடத்தி வைகாசி விசாக நாளில் தீர்த்தவாரியுடன் சிறப்பாக திருவிழா கொண்டாடி மகிழ்ந்தார். நலமகராஜன் நீராடிய திருக்குளம் இன்றளவும் நல தீர்த்தம் என்றே வழங்கப்படுகிறது. நலமகராஜன் இங்கு வழிபாடு செய்ததை சம்பந்தர் தனது தேவார பதிகத்தில் வலங்கெழுவு தீபமொடு தூப மலர் தூவி நலன் கெழுவி நாளும் வழிபாடு செய் நல்லாரே என்று பாடியுள்ளார். சனிதோஷ பாதிப்பில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள விரும்புபவர்கள் நலசரிதம், கோளறு பதிகம் அல்லது திருஞான சம்பந்தர் திருநள்ளாறு மீது பாடிய போகமார்த்த பூன்முலையால் என துவங்கும் பதிகம் பாடுவது நன்மை பயக்கும். மதுரையில் ஒரு சமயம் சமணர்களுடன் திருஞான சம்பந்தர் அனல்வாதம் செய்தார். அப்பொழுது தாம் அருள் செய்த பதிகங்கள் அடங்கிய ஓலை சுவடிகளில் ஈசனை வேண்டி சம்பந்தர் திருநள்ளாற்றின் பதிகமான போகமார்த்த பூன்முலையால் எனும் பதிகத்தை தேர்வு செய்தார். பின்னர் சம்பந்தர் தளிர் இளவலர் ஒளி தனதெழில் என துவங்கும் திருப்பதிகம் பாடி திருநள்ளாறு பதிக சுவடியை நெருப்பில் இட்டார். அந்த ஓலை சுவடி எரிந்து போகாமல் அப்படியே பச்சையாக இருந்தது. சமணர்களின் பாடல்கள் அடங்கிய ஓலை சுவடி எரிந்து சாம்பலானது. ஆகவேதான் திருநள்ளாற்று பதிகத்தை பச்சை பதிகம் என்று போற்றுகிறார்கள். நலமகாராஜனின் வரலாறும் திருஞான சம்பந்தரின் பச்சை பதிகத்தின் வரலாறும் திருநள்ளாறு ஆலயத்தின் வெளிப்பிரகார சுவற்றில் வண்ண ஓவியங்களாக தீட்டப்பட்டிருக்கின்றன. இங்கு வருகை புரியக்கூடிய பக்தர்களில் சிலர் முதலிலேயே சனீஸ்வரனை தரிசிக்க சென்று விடுகிறார்கள். இது சரியான வழிபாட்டு முறையல்ல. இங்குள்ள மூலவரான தர்பாரண்யேஸ்வரரை தரிசித்த பிறகு சனீஸ்வரனை கண்டால்தான் சனிதோஷ விமோச்சனம் கிடைக்கும். சனி பகவானை முறைப்படி வணங்குவதற்கு சில நியமங்கள் உள்ளன. அதன்படி முதலில் நலன் நீராடிய திருக்குளமான நலத்தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். இது திருநள்ளாறு ஆலயத்தின் வடமேற்கில் அமைந்துள்ளது. சனிதோஷத்திற்கு பரிகாரம் செய்பவர்கள் நலத்தீர்த்தம் சென்று அத்தீர்த்த குளத்தை வலம் வந்து குளத்தின் நடுவில் இருக்கும் நலச்சக்கரவர்த்தியின் உருவ சிலையை வணங்கி வழிபடுதல் வேண்டும். பின்னர் நல்லெண்ணெயை தலைக்கு தேய்த்து கொண்டு வடக்கு முகமாகவோ அல்லது கிழக்கு முகமாகவோ 9 முறை தலை முழுக்காட வேண்டும். நீராடிய பொழுது உடுத்தி குளித்த ஆடையை அதற்கென குளக்கரையில் வைக்கப்பட்டுள்ள தொட்டியில் சமர்ப்பிக்க வேண்டும். பின்னர் அங்குள்ள நலனின் கலித்தீர்த்த விநாயகர் பைரவ சன்னதியில் வழிபட வேண்டும். பின்னர் பிரம்ம தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம் ஆகிய திருக்குளங்களின் தண்ணீரையும் தலையில் தெளித்துக் கொள்ளலாம். அதன் பிறகு தர்பாரண்யேஸ்வரர் ஆலய ராஜகோபுர தரிசனத்தை முடித்த பிறகு உள்ளே நுழையும் பொழுது முதல் படிக்கட்டை வணங்கி முதல் பிரகாரத்திற்குள் செல்ல வேண்டும். இந்த சுவரில் வரையப்பட்டுள்ள நலசரிதத்தை பக்திபூர்வமாக பார்த்த பிறகு
கோவிலுக்குள் நுழைந்து வலம் வந்து சுவர்ண கணபதியை முதலில் வழிபட்டு அதன் பிறகு சுப்பிரமணிய சன்னதியை தரிசனம் செய்ய வேண்டும். அதன் பின் மூலஸ்தானத்தில் ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரருக்கு அர்ச்சனை பூஜைகளை செய்து பிறகு தியாகவிடங்கர் சன்னதிக்கு செல்ல வேண்டும். இங்குள்ள தியாகவிடங்கரையும் மரகத லிங்கத்தையும் வழிபட வேண்டும். பிறகு இரண்டாவது முறை வலம் வந்து அம்மன் சன்னதியை அடைந்து அர்ச்சனை பூஜைகளை முடித்துக் கொண்டு கடைசியாக சனி பகவான் சன்னதிக்கு வந்து வழிபடுதல் வேண்டும். அவரவர்களுடைய வசதிக்கும் சக்திக்கும் ஏற்றபடி சனி பகவானுக்கு அர்ச்சனை, தீபாராதனை, அபிஷேகம், ஜபம், ஹோமம், தர்ப்பணம், தானம் முதலியவற்றை செய்யலாம். காலை மாலை என இரு வேளைகளிலும் சனி பகவானை நவப்பிரதட்சணம் செய்வது நல்ல பயன் தரும். சனி தோஷம் உள்ளவர்கள் இத்தலத்தில் குறிப்பாக சனிக்கிழமை வந்து நலத்தீர்த்தத்தில் எண்ணெய் தேய்த்து நீராடி சனி பகவானை வழிபட அத்தோஷத்தில் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளலாம் என்பது ஐதீகம். ஜன்ம சனி, கண்ட சனி, அஷ்டமத்து சனி, மத்திய சனி, ஆத்திய சனி, ஏழரை சனி என சனி பகவானால் எத்தகைய பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் இந்த தலத்திற்கு வந்து பரிகாரம் செய்வது வழக்கமாக இருக்கிறது. இங்கு எப்பொழுதுமே சனி பகவானை தரிசிக்க கூட்டம் அதிகமாகவே இருக்கும். அதுவும் சனி பெயர்ச்சி காலங்களில் சொல்லவே வேண்டாம், மக்கள் கூட்டம் அலைமோதும். தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவின் பல்வேறு மாநில மக்களும் இங்கு சனீஸ்வரரை தரிசிக்க வருகை புரிகின்றனர். அதிலும் குறிப்பாக தமிழர்களுக்கு ஈடாக கன்னட மக்கள் இங்கு அதிக அளவில் வருகை புரிகின்றனர். சனீஸ்வரனுக்கு உரியவை சிலவற்றை கூடுதல் தகவலாக இனி அறிந்து கொள்ளலாம். சனி பகவான் நான்கு கரங்களை கொண்டவர். இவரது நிறம் கருப்பு. இவரது ஆடையின் நிறமும் கருமையே. இவரது வாகனம் காகம். சனீஸ்வரருக்கு உரிய ராசியாக மகரம் மற்றும் கும்பம் உள்ளது. ஜாதகத்தில் ஆயுள் காரகனாக இவர் விளங்குகிறார். சனி பகவானுக்குரிய நாள் சனிக்கிழமை. இவருக்கான திசை மேற்கு. அதிதேவதை யமன். இவருக்குரிய தானியம் எல். இவருக்கு பிடித்த மலர் கருங்குவளை. இவருக்குரிய ரத்தினம் நீலமணி. நிவேதனம் எள்ளுப்பொடி சாதம். சமித்து வன்னி. உலோகம் இரும்பு. சனி பகவானின் மற்ற பெயர்கள் வருமாறு: மந்தன், காரி, கரியோன், முடவன், அந்தன், நீலன், கதிர்மகன், கீழ்மகன், பங்கு, மேற்கோள், சௌரி, முதுமகன், சந்தில், சாவகன் என்று சேந்தன் திவாகரம் செப்புகிறது. திருநள்ளாறு திருத்தலமானது காலை 5 மணி முதல் மதியம் 12 மணி வரையும் மாலை 4:30 மணி முதல் இரவு 9 மணி வரையும் திறந்திருக்கும். இங்கு மகா சிவராத்திரி, மார்கழி திருவாதிரை, ஐப்பசி அன்னாபிஷேகம் போன்றவை வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. தமிழ் மாதமான புரட்டாசி பௌர்ணமி இரவில் மரகத லிங்கத்திற்கு இங்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன. வைகாசி மாதம் 18 நாட்கள் பிரம்மோற்சவம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இவை தவிர சனிப்பெயர்ச்சி விழா இங்கு கொண்டாடப்படும் மிக முக்கியமான விழாவாகும். சனிப்பெயர்ச்சி அன்று இங்கு சனி பகவானுக்கு விசேஷமான பூஜைகளும் வழிபாடுகளும் செய்யப்படுகிறது. 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் சனிப்பெயர்ச்சி நாளில் சனீஸ்வரரையும் தர்பாரண்யேஸ்வரரையும் வழிபட லட்சக்கணக்கான பக்தர்கள் இத்தலத்திற்கு வருகை புரிகிறார்கள். மேலும் அனைத்து சனிக்கிழமைகளிலும் சனீஸ்வரரை வழிபட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரள்கின்றனர். திருநள்ளாறு திருத்தலமானது புதுச்சேரி மாநிலத்தின் காரைக்கால் பகுதியில் அமைந்துள்ளது. காரைக்காலுக்கு மேற்கே சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிலும், கும்பகோணத்தில் இருந்து 52 கிலோமீட்டர் தொலைவிலும், மயிலாடுதுறையில் இருந்து 33 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்தில் இருந்து 24 கிலோமீட்டர் தொலைவிலும் இத்தலமானது அமைந்துள்ளது. இப்பதிவின் வாயிலாக திருநள்ளாறு திருத்தலம் குறித்த அரிய பல தகவல்களை நாம் அறிந்து கொண்டோம். திருநள்ளாற்றில் வீட்டிலிருந்து அருள் புரியக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர், அம்பிகை பிராணேஸ்வரி மற்றும் சனீஸ்வரரின் பெருமைகளையும் சிறப்புகளையும் போற்றி கொண்டாடுவோம். நன்றி.